ஒரு காலத்தில் இந்திய சினிமா 100 கோடி வசூலை தாண்டதே பெரிய விஷயமா இருந்துச்சு. ஆனால் இப்போது பல இயக்குநர்களோட முயற்சியால் 1000 கோடி வசூலை தாண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி 1000 கோடிக்கு மேலே வசூலான இந்திய படங்கள் என்னென்ன அப்படிங்கிற லிஸ்ட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இதில் முதல் இடத்துல இருக்கிறது நம்ம அமீர்கானோட டங்கல் படம். இந்த படம் பார்த்திங்கன்னா 2024 கோடியை உலகமெங்கும் வசூல் பண்ணியிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய சாதனை. இப்போ வரைக்கும் அந்த படம் தான் லீடிங்கில் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாகுபலி 2 ராஜமௌலியோட படம். உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெரிய வெற்றி அப்படின்னு. 1810 கோடியை வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்த பாகுபலி 2 படம். அடுத்ததாக RRR மூவி, இதுவும் நம்ம ராஜமௌலியோட படம் தான். ராம் சரண் தேஜாவும் ஜூனியர் என்டியாவும் போட்டி போட்டு நடிச்சிருந்தாங்க. இத்தனைக்கும் 2 ஆஸ்கர் விருதுகளை இந்த RRR படம் வாங்குச்சு. இப்போ இந்த படம் பார்த்திங்கன்னா 1258 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக KGF Chapter 2 பிரசாந்தனில் நம்ம ராக்கிபா எஸ் நடித்த படம், 1250 கோடி வசூலை குவிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த வருடம் 2 படங்கள் மிகப்பெரிய வசூல். அந்த 2 படங்களுமே ஒரே ஹீரோ, யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம பாலிவுட் பாஷா, பாலிவுட் பாதுஷா கிங் காங் ஷாருக்கான் தான். அவருடைய பதான் படம் இந்த வருட ஆரம்பத்தில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்று 1050 கோடியை வசூல் பண்ணியிருக்கு. இப்போது போன மாதம் நம்ம அட்லி இயக்கத்தில் ஷாருக்கான் நடித்த ஜவான் படம் 1000 கோடி வசூலை குவிச்சிருக்கு. இன்னும் இந்த படம் உலக அளவில் ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக பதான வசூலை இந்த ஜவான் படம் முறியடிக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, இதுவரைக்கும் இந்திய சினிமாலேயே நார்த் இந்தியா சவுத் இந்தியா இப்படி பிரசாந்தனில் ராஜமௌலி அப்புறம் டங்கல் டைரக்டர் எல்லாருமே 1000 கோடி வசூலை குவிச்சிட்டாங்க. முதல் முறையாக ஒரு தமிழ் இயக்குனர் 1000 கோடி வசூலை குவித்திருக்கிறார் அப்படிங்கிற பெருமையையும் அட்லி வாங்கிட்டார். ஸோ இந்த லிஸ்ட்டில் ராஜமௌலியோட 2 படங்கள் பாகுபலி 2 RRR, இந்த 2 படங்களும் 1000 கோடிக்கு மேலே வசூலை குவிச்சிருக்கு. ஷாருக்கானோட 2 படங்கள் 1000 கோடிக்கு மேலே வசூலை குவிச்சிருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இனி வரும் படங்கள் என்னென்ன படங்கள் 1000 கோடி வசூலை குவிக்க போகுது அப்படின்னு. உங்களுக்கு இந்த லிஸ்ட்லேயே 1000 கோடி வசூல் பண்ண படத்துலேயே பிடித்த படம் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இனி வரும் படங்களில் எந்த படம் 1000 கோடி வசூலை குவிக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுங்கள். அது லியோவா, இந்தியன் 2வா, இல்லை கங்குவாவா, தங்கலானா அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள்.